எஸ் நான் வந்து ஒரு மீம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும் அது என்னன்ட்டு. டே மீம்ஸே சொல்ல தெரிஞ்சிட்டு இருக்கோன்ற வந்து பாடுறா தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து டீ பிஸ்கெட் மாதிரி. என்னடா டீ பிஸ்கெட்டா சொல்லி நீங்க வந்து கேட்காதீங்க. எஸ் அது ஏன்ட்டு சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா இருக்க போது. எஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போவோம். எஸ் ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஆனா வந்து இவன் வந்து வாண்டடாவே போய் அசிங்கப்படுறான். கொஞ்சம் கூட சூடு சொர்ண வெக்கம் மானம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டகரி சேர்த்தா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை உனக்கு. அது என்னன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். இங்க ஒருத்தன் வாண்டடாவே போய் மெசேஜ் பண்ணிட்டு ரிப்ளை வராம அசிங்கப்பட்டு இருக்கான்டா. யாரா அவன் மீ யாரா என்னதான்டா சொல்றேன். எஸ் ஐ ஹாவ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல இல்ல ஐ ஹாவ் சோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் கூட வெக்கமானோ சூடு சொன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதுனா இருந்துச்சுன்னா அது எதுவுமே இல்லை. பிகாஸ் ஆஃப் ரிப்ளை இல்லை. ஏன்னா ஒரு ரிப்ளை வரணுமா இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரணுமா இருக்கும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கடைசியா தான் தெரிய வரும் அவங்க நம்மளை பிளாக் பண்ணி பல வருடங்கள் ஆகிறது என்று. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஆனா வந்து எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து ஆயிருக்கும். ஏன்னா சொல்றேன்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க சொல்றேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்றேன், அதையும் சொல்றேன், வாங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே லவ் செட் ஆகாது செட்டியார். பாதி பேருக்கு நக்கின்னு தான் போயிருக்கும், இதுதான் உண்மை. எஸ் பாதி பேருக்கு இது வந்து நக்கின்னு போயிருக்கும். ஆனா என் ரெண்டு ஃப்ரெண்டுங்க ஒருத்தர் இருக்கான், ரெண்டு ஃப்ரெண்டுங்க இருக்கானுங்க, அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுங்க சொல்லாம சொல்லியிருக்கு லவ் பண்றேன்னுட்டு. இவங்களுமே வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க, பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த கேஸ்ட் ரிலீஜியஸ் இதனால வந்து விட்டுட்டு வந்துட்டானுங்க. அவன் அவனுக்கு லவ் பண்ற பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தம். இவங்களுக்கு கடிச்சுமே வந்து இந்த கேஸ்ட் ரிலீஜியஸ்ன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கானுங்க. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கைனா என்னன்னுட்டு வந்து ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்லயுமே வந்து அதை முடிச்சிட்டாங்க. அது என்னன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். டீ அண்ட் பிஸ்கெட் கிவ்ஸ் ஹஸ் லெசன் நாட் டு ஃபால் ஃபார் சம்மோன் சோ டீப் தட் யூ கெட் புரோக்கன். மீ பிஸ்கெட் ஆனானு. எஸ் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வரின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம எப்ப ஒரு டீல வந்து ரொம்ப நேரமா பிஸ்கெட்டை வந்து உள்ள விட்டுருக்கோமோ அது வந்து உடஞ்சி விழுந்துரும் அதுலயே. ஓகேவா? அதே தான் வந்து வாழ்க்கையும். நம்ம எப்போ ஒருத்த மேல வந்து டீப்பா அவங்க கூட வந்து டீப்பா நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறோமோ அவங்க தான் எனக்கு வேணும் அவெல்லாம் நான் இல்லை அப்படி இப்படியெல்லாம் வந்து ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம எப்ப டீப்பா போறோமோ அது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி தான் வந்து தெரிய வருது. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து எல்லாருமே நம்மள வந்து விட்டுட்டு தான் போக போறாங்க. அதுதான் வந்து சிம்பாலிக்கா இங்க வந்து போட்டுருக்கு. புரியுதா? அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து நான் மீம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, மீம்ஸ சொல்றேன், அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்ட்டு. அங்க போய் பார்ப்போம். மை டேட் டு மீ, என்னடா இப்பெல்லாம் அர்லி மார்னிங் வேக்கப் ஆகிடுற, சீக்கிரம் தூங்கிடுற, என்ன இன்னும் பழைய பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கீங்களா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பையன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான், அதனால லேட்டா தூங்குவான், லேட்டா எந்திரிச்சிருப்பான். ஆனா இப்ப லவ் எல்லாம் இல்ல, பிரேக் அப் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி எழுந்து விடியங்காத்தால் சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வந்து சிம்பாலிக்கா வந்து பையன் சொல்லியிருக்கேன், என்னென்ன பழைய பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நேவர். அடுத்த ஒரு மீன் சொன்னா வந்து எதுக்காக மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட வாழ்க்கையோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து பயப்படுறாங்கன்றதுக்கு இந்த ஒரு மீன்ஸ் வந்து ஒரு உதாரணமா இருக்கும். எஸ் உதாரணமா இல்லை, இதுதான் வாழ்க்கை. மிடில் கிளாஸ் பாய்ஸோட வாழ்க்கை நீங்களே பாருங்க என்னன்ட்டு. லைஃப் ஆஃப் ஏ மிடில் கிளாஸ் பாய், இதுவரை ஞாபகப்படுத்துறீங்களா? சொந்த வீடு வாங்கணும், சொந்த கார் வாங்கணும், அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும், மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். இதை எல்லாத்தையும் இந்த 14,000
சம்பளத்தை வச்சு பார்த்துக்கணும். 14K சேலரி, இது எல்லாத்தையும் நான் பண்ணி ஆகணும். சரி, வீடு வாங்குவ, கார் வாங்குவ, அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணுவ, அப்பா அம்மாவை பார்த்துப்ப, மாசம் லோனு, இஎம்ஐ. ஆனா கடைசியா அவன் சொன்னா பாரு, நம்ம பையன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், இந்த மேல இருக்க ஒரு மூணு பாயிண்ட் இல்ல 4 பாயிண்ட் நீ வந்து முடிக்கணும்னா அல்லையோ வந்து உனக்கு 30 to 35 ஆயிடும். இதுல உனக்கு சீக்கிரம் கல்யாணம் கேக்குதோ? எஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் யாரும் வந்து சப்ஸ்கிரைபே வந்து பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம போட போற எபிசோட் நோட்டிபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் அதுவுமே இல்லாம வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.